இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனை நிலவும் இந்த சூழலில் இந்தியாவின் டிஆர்டிஓ ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவித்திருக்கிறது. அதிக தூர இலக்கை தாக்கும் சௌரியா ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. 800 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை இது சரியாக தாக்குகிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு பூமியிலிருந்து இலக்கை துல்லியமாக தாக்கும் சௌரியா என்ற புதிய ஏவுகணையை தயாரித்திருக்கிறது. அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் படைத்த இந்த ஏவுகணையின் சோதனை ஒடிசாவின் பாலேசோர் மாவட்டத்தில் உள்ள சந்திப்பூரில் இருந்து வெற்றிகரமாக சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த ஏவுகணை 1 டன் எடையுள்ள பொருட்களை எடுத்துச் செல்லும். இந்த சௌரியா ஏவுகணை சஹாரிகா ஏவுகணையின் நிலப்பதிப்பு என நம்பப்படுகிறது. இந்த ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுவதற்கு ஏற்றவாறும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை மிகவும் இலகுவாக இருக்கும். ஏற்கனவே உள்ள சௌரியா ஏவுகணைகளுடன் ஒப்பிடும்போது இதை எளிதில் இயக்க முடியும். இது ஹைப்பர்சோனிக் வேகத்தை கொண்டிருக்கிறது. ஏவுகணை கடைசி கட்டத்தில் அதன் இலக்கை நெருங்கும் போது ஒளியை விட அதிக வேகத்தில் நகர்வதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. டிஆர்டிஓ ஏவுகணை துறையில் முழு தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அத்துடன் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு பெறுவது குறித்து பிரதமர் மோடி இந்த ஆண்டின் துவக்கத்தில் அறிவித்த பின்னர் டிஆர்டிஓ தனது பணியை மேலும் விரிவுபடுத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேபோல 400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணையையும் இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணையின் முந்தைய பதிப்பு 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை எட்டியிருந்த நிலையில் அது தற்போது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யா சீனா அமெரிக்காவை அடுத்து சத்தத்தை விட விரைந்து செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது என்பது இந்தியாவிற்கே பெருமைக்குரியதாகும்.